மனதில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிற்றில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, நாம் ஒவ்வொரு நாளும் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த ஜெபங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளில் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித அன்பா ஆபிராம் கார்டிக் ஆர்த்தோடக்ஸ் திரு அவையை சார்ந்த புனிதர். இவர் எகிப்து நாட்டில் கெய்ரோவில் பிறந்தவர். இவர் இறைவன் மீது அதீத பக்தி கொண்டவர், பக்திமிக்க குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் அவர் துறவு மடத்திலே சேர்ந்தார். துறவியர்களோடு அவர் நன்றாக பழகினார். இயேசுவை வாழ்ந்து காட்டக்கூடியவராக அவர் விளங்கினார். அதே வேளையில் ஏழைகளின் பாலும் அவர் மிகுந்த அன்பும் பரிவும் பாசமும் காட்டக்கூடியவராக விளங்கினார். இவர் ஒரு பெரிய துறவு மடத்தின் தலைவராக இருந்த பொழுது அந்த துறவு மடத்தை ஏழைகளுக்கெல்லாம் திறந்து விட்டார். ஏழைகள் வந்து அந்த துறவு மடத்திலே தங்கவும் அவர்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளவும் அவர் வழிவகை செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த மற்ற துறவிகள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்தனர். அதற்காக முயற்சித்தனர். அவரை அப்புறப்படுத்தியும் வேறொரு மடத்திற்கு அனுப்பி வைத்தனர். இவ்வாறாக ஏழைகளின் மீது கொண்ட அன்பால் அவர் துரத்தப்பட்டார். ஆனால் சென்றவிடமெல்லாம் அவர் ஏழைகள் மீது இரக்கம் காட்டவும் அன்பு காட்டவும் அவர் அதிலிருந்து விலகவும் இல்லை. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஏழைகளின் மீது அவர் தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடியவராக இருந்தார். இவர் ஃபேயும் என்கின்ற மறைமாவட்டத்திற்கு ஆயராக நியமிக்கப்படுகின்றார். அந்த மறைமாவட்டத்திலே இரக்கச் செயல்களை, அன்பு செயல்களை எல்லோரும் மெச்சும் அளவிற்கு அவர் செய்து வந்தார். ஏழைகளின் பால் அவர் ஈடுபாடு கொண்டவர் என்பதை நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். அந்த சிறந்த ஆயர் ஒரு நாள் தன்னுடைய ஆயர் இல்லத்திலே இருந்த பொழுது ஒரு பெண்மணி அவரை பார்க்க வருகின்றார். அவரிடம், ஆயர் அவர்களே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். நீங்கள்தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்க, ஆயர் அவர்கள் தன்னுடைய அறையை திறந்து பார்த்து ஏதாவது பணம் இருக்குமா என்று பார்க்கின்றார். அங்கு பணம் இல்லை. அந்த பெண்மணிக்கு என்ன கொடுப்பதென்றே அவருக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், அம்மா, என்னிடம் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி, பரவாயில்லை ஆயர் அவர்களே, நான் சென்று வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் தனக்கு போர்த்தப்பட்ட, ஆயருக்கு போர்த்தப்பட்ட ஒரு சால்வை அவருடைய மேஜையின் மீது இருப்பதை பார்க்கின்றார். அந்த சால்வையை எடுத்து கொடுத்து, அது விலை உயர்ந்த சால்வை, அதை எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்து, அம்மா, நீ இதை சந்தையில் போய் விற்று அதற்குரிய பணத்தை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை கவனித்துக்கொள், உன்னுடைய பிள்ளைகளை கவனித்துக்கொள் என்று சொல்ல, அந்த பெண்மணியும் அந்த விலை உயர்ந்த சால்வையை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கின்றார். சந்தையிலே அந்த சால்வையை ஆயருக்கு போர்த்தியவர், அந்த சால்வை இந்த பெண்மணியின் கையில் இருப்பதை பார்த்துவிட்டு, இந்த சால்வை உனக்கு எவ்வாறு கிடைத்தது, எப்படி கிடைத்தது, யார் கொடுத்தார்கள் என்று கேட்டுவிட்டு அந்த சால்வையை அவரிடமிருந்து, அந்த பெண்மணியிடமிருந்து வாங்கி கொள்கிறார். வாங்கி கொண்டவர் நேரடியாக ஆயர் இல்லத்திற்கு வருகின்றார். வந்து ஆயர் அவர்களை பார்த்து, பனிக்காலமாக இருக்குது, குளிர் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏன் சால்வையை எடுத்து போத்திக்காமல் இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது அந்த ஆயர் சொன்னாராம், அந்த சால்வை மேலே இருக்கிறது, மேலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மனதுக்குள்ளே அவர் நினைத்து கொண்டாராம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அந்த சால்வை பத்திரமாக இருக்கிறது என்று சொன்னாராம்.
அந்த நேரத்தில் அந்த சால்வையை போர்த்தியவர் மீண்டுமாக அந்த சால்வையை ஆயரிடம் கொடுத்து, நீங்கள் இதை பயன்படுத்துங்கள், போர்த்தி கொள்ளுங்கள், குளிர்காலத்தில் இதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஆயர் அவர்கள் சொன்னாராம், அந்த பெண்மணிக்கு உரிய தொகையை, இந்த சால்வைக்கு உரிய தொகையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த உரிமையாளரிடம் சொன்னாராம். அதற்கு அவர், நீங்கள் சொன்னவாறே அந்த உரிய தொகையை அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இத்தகைய இரக்கச் செயல்கள் மூலம் தன்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் ஏழைகளுக்கே கொடுக்க வேண்டும், ஏழைகளுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும், ஏழைகள் பால் கடவுள் இருந்தது போல, ஏழைகள் கடவுளை நம்பி இருந்தது போல, சார்ந்து இருந்தது போல தானும் இருக்க வேண்டும் என்று இத்தகைய இரக்கச் செயல்களில் அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான், ஏழைகள் மீது கொண்ட அன்பினாலும் பரிவினாலும் இரக்கத்தினாலும் தான் அவர் ஏழைகளின் நண்பர் என்று அழைக்கப்படுகின்றார். புனித ஆபிராம், அன்பா ஆபிராம் ஆயர் அவர்கள் ஏழைகளின் நண்பர் என்று புனைப்பெயரால் இன்று அழைக்கப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஏழைகள் பால் ஈடுபாடு கொண்டவராக, ஏழைகளை பக்கமாக இருக்கக்கூடியவராக, ஏழைகளை அவர் கைதூக்கிவிடக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த கடவுள் ஏழைகளின் பால், ஏழைகளின் பக்கமாக, ஏழைகளின் கட்சியாக இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய நாளில் தாயாம் திரு அவை நம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மலைப்பொழிவிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். பேறு பெற்றவர் என்கின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே அசரே என்று சொல்லப்படுகிறது. அதே கிரேக்க மொழியிலே மக்கரியோஸ் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேறு பெற்றோர் என்றால் என்ன? யாரை பேறு பெற்றோர் என்று நாம் சொல்லுவோம்? பொதுவாக யார் நல்ல வசதி வாய்ப்புகளோடு, நல்ல செல்வத்தோடு, நிலபுலத்தோடு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நாம் பேறு பெற்றவர் என்று சொல்வோம். இந்த பேறு பெற்றோர் என்பதை நம்முடைய மொழியிலே புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கொடுத்து வைத்தவன், அதிர்ஷ்டசாலி, புண்ணியவான், பாக்கியவான், என அவன் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை செல்வ செழிப்பு மிக்கதாக, வளமை மிக்கதாக இருக்கின்ற பொழுது அத்தகையவர்களை பார்த்து பேறு பெற்றவர்கள் என்று நாம் சொல்லுவோம். நல்ல வீடு கட்டியிருக்கப்பா, நல்லா சம்பாதிக்கிறப்பா, நீ கொடுத்து வச்சவன், நல்ல மனைவி அடைந்திருக்க நீ பேறு பெற்றவன், கொடுத்து வைத்தவன், நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிற நீ கொடுத்து வைத்தவன், அதிர்ஷ்டக்காரன் என்று நாம் இத்தகையவர்களை பார்த்துதான் சொல்லுவோம். ஆக பேறு பெற்றோர் என்று நம்முடைய புரிதலிலே கருத்தாக கொள்ளுகின்ற பொழுது அது ஒருவரை புண்ணியவானாக, பாக்கியவானாக, அதிர்ஷ்டம் பெற்றவனாக, அதிர்ஷ்டசாலியாக நாம் கண்டு கொள்ளலாம், அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆக இந்த பேறு பெற்றல் பெற்றுதல் என்று சொல்லுகின்ற பொழுது அது நாம் செய்யக்கூடிய நன்மைகளினால் நமக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆசியை தரக்கூடியதாக அமைகிறது. பணக்காரர்களை பார்த்து பேறு பெற்றவர்கள், நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, கொடுத்து வைத்திருக்கிறவர்கள், புண்ணியவான்கள் என்று நாம் சொல்லலாம். தொழிலதிபர்களை பார்த்து நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஏழையரை பார்த்து, துயருருவோரை பார்த்து, அழுது கொண்டிருப்பவர்களை பார்த்து பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலும் இத்தகைய பேறு பெற்றோர் என்ற சொல்லாடலானது, பதமானது பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சீராக்கின் ஞானம் 26:1 ஒன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு துணிவுள்ள மனைவியை அடைந்தவன் பேறு பெற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
திருப்பாடல் 40:4 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர் பேறு பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பழைய ஏற்பாட்டில் ஞான இலக்கியங்களிலும் திருப்பாடல்களிலும் இந்த பேறுகள் அடங்கியிருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் அழுது கொண்டிருப்போரை பார்த்து, துயருறுவோரை பார்த்து, ஏழைகளை பார்த்து, நீதிக்காக போராடி கொண்டிருப்பவர்களை பார்த்து, நீதியின் பால் பசித்தாகம் உள்ளவர்களை பார்த்து பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார். இது எப்படி இருக்கின்றது? ரோட்டோரத்தில், சாலையோரத்தில், ஒரு புறம்போக்கு இடத்துல குடியிருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கொசுக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து, சாக்கடை நாற்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து, வசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள், என்ன நக்கலாக இருக்கா, நையாண்டியாக இருக்கா என்று கேட்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு துணிந்து, இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை, ஆண்டவர் இயேசு துணிந்து ஏழையவரையும் அழுது கொண்டிருப்பவரையும் துன்பப்படுபவரையும் நீதிக்காக போராடி கொண்டிருப்பவரையும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அலைந்து கொண்டிருப்பவரையும் பார்த்து பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார். ஏன் அவ்வாறு அவர் சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் அவர்கள் பக்கமாக இருக்கின்றார். இந்த துன்புறுவோரின் பக்கமாக, ஏழையரின் பக்கமாக, கஷ்டப்படுவோரின் பக்கமாக, அழுது கொண்டிருப்போரின் பக்கமாக கடவுள் இருக்கின்றார். கடவுள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார், கடவுள் ஆதரவாக இருக்கின்றார் என்கின்ற செய்தியை, கடவுள் அவர்களுடைய பக்கம் இருப்பதால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கின்ற செய்தியை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தருகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு பணம், பதவி, புகழ், பட்டம், அதிகாரம், கௌரவம், நிலபுலம், சொத்து என்று கிடைப்பதால் ஒருவன் பேறு பெற்றவனாகிவிட முடியாது. யார் பக்கம் கடவுள் இருக்கின்றார்களோ அவர்களே பேறு பெற்றவர்கள் என்கின்ற செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஏழையரின் பக்கமாக, துன்புறுவோரின் பக்கமாக, அழுது கொண்டிருப்போரின் பக்கமாக, அமைதியை ஏற்படுத்துவோரின் பக்கமாக, தூய்மையான மனதினை கொண்டவரின் பக்கமாக, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நீதிக்காக எல்லாவற்றையும் இழந்து துறந்து அந்த நீதிக்காக குரல் கொடுப்போரின் பக்கமாக ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற செய்தியைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு இன்று நமக்கு தருகின்றார். சின்ன பிள்ளைகளுக்கு இடையில் சண்டை வரும். ரெண்டு பையல்கள் சண்டை போட்டுட்டானீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச பையன்ட்ட இன்னொருத்த சொல்லுவான், டேய் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நீ ஏன் பக்கமா அவன் பக்கமா, நீ ஏன் கட்சியா அவன் கட்சியா என்று கேட்பான். அதுபோல ஆண்டவர் யார் துன்பப்படுகிறார்களோ அவருடைய பக்கமாக இருக்கின்றார், யார் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கட்சியாக இருக்கின்றார், ஏழைகளின் கட்சியாக ஆண்டவர் இருக்கின்றார் என்பதைத்தான் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையிலே அவர் சொல்லுகின்றார். யார் பக்கமாக கடவுள் இருக்கின்றாரோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த ஏழையரின் பக்கமாக, துன்புறுவோரின் பக்கமாக, அழுது கொண்டிருப்போரின் பக்கமாக சார்பாக கடவுள் இருக்கின்றார். இந்த ஏழையவரையும் எளியோரையும் கடவுள் தாங்குகின்றார், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார், அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார், அவர்களை ஒவ்வொரு நாளும் பொறுப்பெடுத்து கொண்டு அவருடைய வாழ்க்கை தரவே உயர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆண்டவர் செயல்படுகின்றார். ஆண்டவர்கள் அவர் பக்கமாக இருப்பதால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கின்ற செய்தியை இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்திருப்போம், எஞ்சியோர்கள் என்கின்ற வார்த்தையானது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எஞ்சியவர்கள் என்பவர்கள் யார்? எஞ்சியவர்கள் என்பவர்கள் அநாதையாக்கப்பட்டவர்கள், நிலமற்றவர்கள், வீடற்றவர்கள், கடவுளை மட்டுமே நம்பி கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தவர்கள். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம், பாபிலோனிய அடிமைத்தனையின் போதும் அசீரியரின் அடிமைத்தலையின் போதும் அந்நாட்டு அரசர்கள் இஸ்ரேலரின் செல்வங்களை கொள்ளையடித்து, யார் இந்த பாபிலோன் அரசர்கள், அசீரியர் அரசர்கள் இஸ்ரேலரின் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து அதோடு நின்று விடாமல் திறமையுள்ள அத்தனை மக்களையும் தங்கள் நாட்டிற்கு நாடு கடத்தி செல்வார்கள். கற்றறிந்தவர்கள், சிற்பிகள், கைவினைஞர்கள், கவிஞர்கள்,
தொழில்நுட்ப வியலாளர்கள் என பல திறமைகளை பெற்றவர்களை எல்லாம் அவர்கள் நாடு கடத்தி சென்று விட்டார்கள். ஆனால் அந்த இஸ்ரேல் நாட்டில் விடப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, தாய் தந்தையற்றவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், கைகாலை இழந்தவர்கள், ஊனமுற்றவர்கள், அனாதைகளாக தெருக்களில் விடப்பட்டவர்கள், புத்தி பேதலித்து திறந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் நாட்டிலே விட்டுவிட்டு நல்ல மனிதர்களையெல்லாம், வலுவான மனிதர்களையெல்லாம், கைத்தேர்ந்த மனிதர்களையெல்லாம், அறிவு கூர்மை படைத்தவர்களையெல்லாம், கற்றறிந்தவர்களையெல்லாம் கடத்தி சென்று விட்டார்கள். அந்த இஸ்ரேல் நாட்டில் எஞ்சி இருந்தவர்கள் இந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அத்தகைய மனிதர்களை, அனாதைகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை, புத்தி பேதலித்து திரிந்தவர்களை, கைவிடப்பட்டவர்களை, இவர்களையெல்லாம் எஞ்சியவர்கள் என்று இறைவாக்கினர் செப்பனியா என்று அழைக்கின்றார். அந்த எஞ்சியவர்கள் பக்கமாக கடவுள் இருக்கின்றார் என்பதையும் இன்றைய நாளில் நமக்கு தெளிவாக்குகின்றார். இந்த எஞ்சியவர்கள் என்பவர்கள் யார், ஏழைகள் என்பவர்கள் யார், பழைய ஏற்பாட்டிலே இவர்கள் எல்லாரும் அனாவிம் என்று அழைக்கப்பட்டார்கள். அனாவிம் என்றால் கடவுளை சார்ந்து வாழ்கின்றவர்கள் என்று பொருள். கடவுளையே நம்பி இருக்கக்கூடியவர்கள் என்று பொருள். கடவுளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் இவர்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, வேறு கதி கிடையாது. கடவுள் மட்டுமே அவருடைய கதியாக, கடவுளே அவருடைய வாழ்வாக இருந்தார்கள். அத்தகைய எஞ்சியவர்களை பார்த்து இறைவாக்கினர் செப்பனியா மூலமாக கடவுள் சொல்லுகின்றார், அவர்கள் இளைப்பாற்றி அடைவார்கள், இளைப்பாறுதல் பெறுவார்கள், ஆறுதல் பெறுவார்கள், மந்தைகள் சுதந்திரமாக, ஆட்டு மந்தைகள் சுதந்திரமாக உலாவி திரிவது போல அவர்களும் இளைப்பாறுதல் அடைவார்கள், வளம் வருவார்கள். ஏனென்றால் இவர்கள் கடவுளை நம்பி இருக்கக்கூடியவர்கள், கடவுளை நம்பி உண்மையாக வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். இத்தகையவர்களோடு கடவுள் இருக்கின்றார், இத்தகையவர்களோடு மட்டுமே கடவுள் தங்குகின்றார். அவர்களுக்கு துணையாக, பக்கபலமாக, ஆதரவாக கடவுள் இருக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் செப்பனியா மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் கடவுள் ஏழைகள் பக்கம் இருக்கிறார் என்பதையே எடுத்துரைக்கின்றது. இன்றைய திருப்பாடலை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார், பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் என்று கடவுள் யார் பக்கமாக இருக்கிறார் என்பதை இன்றைய திருப்பாடல் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. ஆக கடவுள் ஏழையரின் பக்கமாக, ஏழையரின் சார்பாக நின்று ஏழையரை தாங்கும் கடவுளாக, ஏழையருக்கு வாழ்வை காட்டக்கூடிய கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதையே இன்றைய திருப்பாடலும் வலியுறுத்துகின்றது. விடுதலை பயணம் 3:7 எடுத்து வாசித்து பாருங்கள். 7-8 முடிய உள்ள வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். மோசேயிடம் கடவுள் சொல்வார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், நாட்டிலிருந்து அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்லுவார். எகிப்தில் அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்களை கண்டு நான் இறங்கி வந்திருக்கின்றேன், என் கண்களாலேயே அவர்கள் படக்கூடிய துன்பங்களை கண்டேன், துயருகின்ற பொழுது நான் அவர்களை பார்த்து கொண்டேனால் சும்மா இருக்க முடியாது, நான் இறங்கி வந்திருக்கின்றேன் என்று மோசேயிடம் கடவுள் கூறுவார். ஆக அன்புக்குரியவர்களே, ஏழைகள், எளியவர்கள், துன்பப்படுபவர்கள், நீதியின் பால் ஒடுக்கப்படுபவர்கள் அழுகின்ற பொழுது, கதறுகின்ற பொழுது அவர்கள் குரலை கேட்டு இறங்கி வந்து அவர்களை தாங்கும் கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதை இந்த விடுதலை பயணம் 3:7-8 முடிய உள்ள வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்ற 2வது வாசகத்தில் புனித பவுல், நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நாம் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு தருகின்றார்.
நீ ஞானியா இருந்தியா? நீ வலிமை மிக்கவனாக இருந்தாயா? உயர்குடி மகனாக இருந்தாயா? சாதாரணமானவனாக இருந்த உன்னை, மடையனாக கருதப்பட்ட உன்னை, வலுவற்றவன் என கருதப்பட்ட உன்னை, கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட உன்னை, இகழ்ந்து தள்ளப்பட்ட உன்னை இப்ப இருக்கிற நீ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? குப்பையில இருந்த உன்னை கோபுரத்துல உயர்த்தி வைத்திருப்பது யாரு? எல்லாமே அந்த கடவுள். கடவுள் போட்ட பிச்சையில கடவுளால நீ இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு இருக்கிற, அதை மறந்துடாத என்று புனித பவுல் அந்த கொரிந்து நகர மக்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். கடவுளால நீ இன்னைக்கு உயர்ந்த நிலையில இருக்கிற, கடவுள் போட்ட பிச்சை. அன்புக்குரியவர்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு காலத்தில் நாம் எங்கே இருந்தோம்? சாதாரணமானவர்களாக இருந்த நம்மை இன்று கடவுள் உயர்த்தி இருக்கின்றார். குப்பையில இருந்த நம்மை கடவுள் கோபுரத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் அந்த கொரிந்து நகர மக்களை பார்த்து புனித பவுல் சொல்கிறார், பெருமை பாராட்டாத. நீ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நினச்சி நீ பெருமை பாராட்டாத. எல்லாம் உனக்கு கடவுள் போட்ட பிச்சை, கடவுள் கொடுத்த வரம், கடவுளுடைய அருளால ஆசிரால நீ இன்னைக்கு உயர்ந்த நிலையில இருக்கிற, மறந்துடாத. பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் கடவுளை குறித்து நீ பெருமை பாராட்ட. நீ ஒரு காலத்தில் ஏழையாக இருந்திருப்ப, இன்னைக்கு கடவுள் உன்னைய பணக்காரனாக உயர்த்தியிருப்பார். ஒரு காலத்தில் நீ ஒன்றுமே தெரியாதவனாக இருந்திருப்ப, இன்னைக்கு எல்லாம் அறிந்தவனாக இருந்திருப்பார், மாற்றி இருக்கிறார். மடையனாக இருந்த உன்னை கடவுள் ஞானியாக உயர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஞானியாக இருந்த, எத்தனை பேர் உயர்குடி மகனாக இருந்த, எத்தனை பேர் கற்றுத்தேர்ந்தறிந்தவனாக இருந்த, ஆனால் இன்னைக்கு எல்லாம் நீ உயர்ந்த நிலையில் இருக்குன்னா அதுக்கு காரண கடவுள். நீ அன்று ஏழையாக இருந்த பொழுது கடவுள் உனக்கு பக்கபலமாக, துணையாக, ஆறுதலாக, ஆதரவாக இருந்தார். அதனால் இன்னைக்கு நீ மேல்நிலைக்கு வந்திருக்கிற, உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க. நீ உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டு மற்ற ஏழைகளை பார்த்து, ஒடுக்கப்பட்டோரை பார்த்து கண்டும் காணாமல் போயிடாதப்பா. அவர்கள் மீது உன்னுடைய பார்வையை திருப்பு. நான் அந்த ஏழைகள் பக்கமாக இருப்பது போல நீனும் ஏழைகள் பக்கமாக இரு என்ற அழைப்பை இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் யார் பக்கமாக இருக்கின்றோம்? நம்முடைய பழைய நிலைமையை யோசித்து பார்ப்போம். எப்படி இருந்த நாம் இன்று எப்படியோ ஒரு உன்னதமான நிலைக்கும் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்றால், அது உண்மையிலேயே கடவுளுடைய அருளாலும் கடவுளாலுமே இது நமக்கு நிகழ்ந்திருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். யோசித்து பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் இருந்த என்ன, கடவுள் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாரே. சாதாரணமான திரிந்த என்னை கடவுள் பெரிய மனிதனாக மாற்றியிருக்கிறாரே என்று நாம் யோசித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, யோசிப்பதோடு மட்டும் நாம் நின்றுவிடக்கூடாது. மாறாக சாதாரண நிலையில் உள்ளவர்களோடு நாமும் இருக்க, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கடவுள் எவ்வாறு அந்த ஏழைகளின் சார்பாக இருக்கிறாரோ, ஏழைகளை அவர் தேற்றுகிறாரோ, ஆதரவு தருகின்றாரோ, துணை நிற்கின்றாரோ, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றாரோ, அதுபோல நாமும் கடவுள் இருப்பது போல நாமும் ஏழையரின் பக்கமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெரிய அளவில் கூட நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழைகளோடு துணை நிற்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய பணிவாழ்விலே நீங்கள் பாருங்கள், இயேசு ஏழைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார். குறிப்பாக ஏழைகள் இறைவனின் சாபத்தை பெற்றவர்கள் என்கின்ற யூத சிந்தனையை, ஏழையாக இருப்பது கடவுளுடைய சாபம் என்று யூதர்கள் கருதினார்கள். அந்த சிந்தனையை களைந்து விட்டு ஏழைகள் பேர் பெற்றவர்கள் என்கின்ற செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றார். லூக்கான் நற்செய்தி 6:20 இத்தகைய கருத்தானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஏழைகளுக்குத்தான் கடவுளுடைய அரசு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எளிய மனத்தோர், பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே என்று சொல்லுகின்றார். மேலுமாக யாரெல்லாம் இறையாட்சியில் நுழைய முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஏழையாக மாறாவிடில், எளியவராக மாறாவிடில், நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று அவர் சொல்லித் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, அத்தோடு ஏழைகளுக்கு அவர் தகுந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தவராக அவர் திகழ்ந்தார். அவருடைய சீடர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அவரோடு நெருக்கமாக இருந்தவர்களை பார்க்கின்ற பொழுது, ஏழைகளோடும் சாதாரணமானவர்களோடும் வரி தண்டக்கூடியவர்களோடும் பாவிகளோடும்
மற்றும் மீன் பிடிக்கக்கூடியவர்களோடும் சேர்ந்துதான் அவர் திரிந்து கொண்டிருந்தார். அவர்களைத்தான் தன்னுடைய சீடராக அவர் மாற்றிக்கொண்டார். ஏழைகளோடு தன்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டார். தானுமே ஒரு ஏழையாகத்தான், ஏழை தாயின் மகனாகத்தான் இந்த உலகிலே பிறந்தார். அன்புக்குரியவர்களே, நாமும் அத்தகைய ஏழைகளோடு, எளியவரோடு, சாதாரணமானவர்களோடு நம்மையே அடையாளப்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 1964 திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்கள். அப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக இருந்த லிண்டன் ஜான்சன் அவர்கள் அன்றைய நாளில் 35 லட்சம் மதிப்புள்ள விலையுயர்ந்த காரை திருத்தந்தை அவர்களுக்கு கொடுத்து, திருத்தந்தை அவர்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு அது உபயோகமாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்கின்ற எண்ணத்திலே அதை கொடுத்தார். திருத்தந்தை அவர்களும் அந்த காரை, விலையுயர்ந்த காரை பயன்படுத்தி இந்தியாவின் பல இடங்களுக்கு வருகை புரிந்து இந்திய மக்களை பார்வையிட்டு கத்தோலிக்கர்களை விசுவாசத்திலே வளர்த்தெடுத்தார் என்கின்ற செய்தியை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவரும் வலம் வந்தார். அன்னை தெரசாவும் அவரோடு உடனிருந்தார். அவர் சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு மீண்டுமாக ரோமை நகரத்திற்கு பயணிக்கின்ற பொழுது அந்த விலையுயர்ந்த காரை அன்னை தெரசாவிடம் பரிசாக கொடுத்து விட்டார்கள். அன்னை தெரசாவும் மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அடுத்த நாள் பத்திரிகைகளிலே செய்தி வந்தது, இவ்வளவு பெரிய ஆடம்பர காரை பயன்படுத்தி, இவ்வளவு பணக்கார விலையுயர்ந்த காரை பயன்படுத்தி அன்னை தெரசா அவர்கள் ஏழைகளுக்கு சேவகம் புரிய போகிறார்களோ என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டது. பத்திரிகைகளிலே காரில் சென்று ஏழைகளின் துயரை துடைக்க அன்னை தெரசா போகிறாரோ என்ற செய்தியெல்லாம் வந்தது. ஆனால் அன்னை தெரசா அவர்கள் அடுத்த ஒரு வாரத்தில் அந்த காரை ஏலத்துக்கு விட்டு அதில் மூலமாக வந்த தொகையை ஏழைகளுக்கும், எளியவருக்கும், அனாதைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், சாலையோரத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களுக்கும் உதவுவதற்காக அந்த பணத்தை பயன்படுத்தினார்களாம். அந்த காரிலே அவர் பயணிக்காமல் அந்த காரின் மூலமாக வந்த ஏலத்தொகையை ஏழைகளுக்கே செலவழித்தாராம் அந்த ஏழைகளின் தாய். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவரின் வழியில் கடவுள் ஏழைகளின் சார்பாக இருப்பது போல, ஏழைகளை தாங்குவது போல, ஏழைகளுக்கு துணையாக இருப்பது போல, ஏழைகளின் வாழ்வில் அவர் ஒளியேற்ற விரும்புவது போல, ஏழைகளை அன்பு செய்வது போல நாமும் ஏழைகள் பக்கமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித அன்பா ஆபிராமை போல, நம்முடைய அன்னை தெரசாவை போல, ஏழைகளின் தாயாக, ஏழைகளின் நண்பனாக, ஏழைகளின் சகோதரனாக, ஏழைகளின் சகோதரியாக, தந்தையாக இருந்து ஏழைகளுடைய வாழ்வில் ஒளியேற்ற நாம் ஒவ்வொருவருமே இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் கூட ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் கடவுள் நம் பக்கமாக இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் என்றார், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் என்றார், துயருருவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் என்றால் அவர்கள் பக்கமாக கடவுள் இருக்கின்றார், அவர்களுக்காக கடவுள் இருக்கின்றார், அவர்களோடு உடன் வாழுகின்றார். நாம் அழுகின்ற பொழுது அவர் பார்த்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். நாம் அழுகின்ற பொழுது அழுகின்றவர்களாக, நாம் துன்பப்படுகின்ற பொழுது துன்பப்படக்கூடியவராக நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த கடவுளை பின்பற்றிய புனித அன்பா ஆபிராமை போல, புனித அன்னை தெரசாவை போல நாமும் ஏழை எளியவரோடு உடனிருப்போம், அவர்களுக்கு துணையாக இருப்போம், அவருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுவோம், அவருடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்கின்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கு உதவ அருள் வேண்டி இத்திருப்பலியிலே இந்த நல்ல நாளிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும். அன்பின் தகப்பனே இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கின்றோம். நீ பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று துயருருவோரையும் பார்த்து, ஏழை எளியவரை பார்த்து, அமைதி ஏற்படுத்துவோரை பார்த்து சொன்னீரே. காரணம், யாரெல்லாம் எளிய மனத்தோராய், ஏழையரின் உள்ளத்தோராய், துயருருவோராய், நீதிக்காக குரல் கொடுப்போராய் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாக, அவர்களோடு நீ இருக்கிறீர், அதனால் அவர்கள் பேறு பெற்றோர் என்ற சிந்தனை எங்களுக்கு தந்தீர். அன்பு தகப்பனே இறைவா, நாங்களும் பேறு பெற்றவர்களாக விளங்க எங்களோடு இருந்தருளும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நல்ல காரியங்களை செய்து, உதவிகளை செய்து, அதன் மூலம் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளையும் ஆசீரையும் நிறைவாக தாரும். ஆமேன்.